சோதோம் பட்டணத்து மனுஷர். அவர்கள் படுக்கும் முன்னே சோதோம் பட்டணத்து மனிதராகிய வாலிபர் முதல் கிழவர் மட்டுமல்ல ஜனங்கள் அனைவரும் நானா திசைகளிலிருந்து வந்து வீட்டை சூழ்ந்து கொண்டு லோத்தை கூப்பிட்டு, இந்த ராத்திரி உன்னிடத்தில் வந்த மனுஷர் எங்கே? நாங்கள் அவர்களை அறியும்படிக்கு அவர்களை எங்களிடத்தில் வெளியே கொண்டு வா என்றார்கள். அப்பொழுது லோத்து வாசலுக்கு வெளியே வந்து தனக்கு பின்னாலே கதவை பூட்டி அவர்களிடத்தில் போய், சகோதரரே, இந்த அக்கிரமம் செய்ய வேண்டாம். இதோ புருஷரை அறியாத இரண்டு குமாரத்திகள் எனக்கு உண்டு. அவர்களை உங்களிடத்திற்கு வெளியே கொண்டு வருகிறேன். அவர்களுக்கு உங்கள் இஷ்டப்படி செய்யுங்கள். இந்த புருஷர் என் கூரையின் நிழலிலே வந்தபடியால் இவர்களுக்கு மாத்திரம் ஒன்றும் செய்ய வேண்டாம் என்றான். அதற்கு அவர்கள், அப்பாலே போ, பரதேசியாய் வந்த இவனா நியாயம் பேசுகிறது? இப்பொழுது அவர்களுக்கு செய்வதை பார்க்கிலும் உனக்கு அதிக பொல்லாப்பை செய்வோம் என்று சொல்லி லோத்து என்பவனை மிகவும் நெருக்கி கதவை உடைக்க கிட்டினார்கள். அப்பொழுது அந்த புருஷர்கள் தங்கள் கைகளை வெளியே நீட்டி லோத்தை தங்கள் அண்டைக்கு வீட்டுக்குள் இழுத்து கொண்டு கதவை பூட்டி தெருவாசலில் இருந்த சிறியோரும் பெரியோருமாகிய மனிதருக்கு குருட்டாட்டம் பிடிக்க பண்ணினார்கள். அப்பொழுது அவர்கள் வாசலை தேடி தேடி அழுத்து போனார்கள். கர்த்தருடைய சமூகத்தில் சோதோம் கொமோராவின் கூக்குரல் பெரிதாய் இருக்கிறது. தம்மிடத்தில் வந்து எட்டின அந்த கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவதற்காக கர்த்தர் பூமிக்கு இறங்கி வந்திருக்கிறார். மெய்யாகவே சோதோம் கொமோராவின் கூக்குரல் பெரிதாய் இருக்கிறது. அவைகளின் பாவம் மிகவும் கொடியதாயிருக்கிறது. சோதோம் பட்டணத்தில் இருக்கிற மனுஷர் எல்லோருமே துன்மார்க்கராய் இருக்கிறார்கள். அந்த பட்டணத்து மனுஷராகிய வாலிபர் முதல் கிழவர் மட்டுமுள்ள ஜனங்கள் அனைவரும் பாவிகளாயிருக்கிறார்கள். சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். சோதோமின் மனுஷர் ஆண் புணர்ச்சிக்காரராய் இருக்கிறார்கள். இதுவே அவர்களுடைய பிரதான பாவம். இது இயற்கையான சுபாவத்திற்கு விரோதமான காம விகார பாவம். சோதோமியரின் ஆண் புணர்ச்சியை குறிப்பதற்கு ஆங்கிலத்தில் சோடோமி என்னும் வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இந்த பட்டணத்து மனுஷரின் பெயரே ஆண் புணர்ச்சி என்னும் பாவத்திற்கு பெயராயிற்று. சோதோமின் மனுஷர் துணிகரமாய் பாவம் செய்கிறார்கள். அவர்கள் பாவத்தை விரும்பி அதை ஆசையாய் செய்கிறார்கள். தங்கள் பாவத்திற்கு மனம் திரும்ப வேண்டும் என்னும் விருப்பம் அவருடைய மனதில் இல்லை. பாவத்தை ஆசையாய் செய்கிறவர்கள் தங்கள் பாவத்திற்கு ஒருபோதும் மனம் திரும்ப மாட்டார்கள். அவர்களுடைய பாவமே அவர்களுடைய அழிவுக்கு காரணமாய் இருக்கும். துணிகரமாய் பாவம் செய்கிறவர்களின் இருதயம் கடினமாய் இருக்கும். அவருடைய கைகளும் பாவம் செய்ய தீவிரிக்கும். அவர்கள் அருவறுப்பானதை செய்ததின் நிமித்தம் வெட்கப்படுகிறார்களோ பரிச்சேதம் வெட்கப்படார்கள். நாணவும் அறியார்கள். ஆதலால் விழுகிறவர்களுக்குள்ளே விழுவார்கள். நான் அவர்களை விசாரிக்கும் காலத்தில் இடருண்டு போவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 6:15. சோதோம் பட்டணத்திற்கு வந்த இரண்டு புருஷருக்கும் லோத்து தன்னுடைய வீட்டிலே விருந்து பண்ணுகிறார். அவர்கள் அங்கே புசிக்கிறார்கள். தன்னுடைய விருந்தினர்கள் இருவரும் தன்னுடைய வீட்டிலே படுத்து இளைப்பாறுவதற்கு லோத்து ஆயத்தம் பண்ணுகிறார். அவர்கள் படுக்கும் முன்னே சோதோம் பட்டணத்து மனிதராகிய வாலிபர் முதல் கிழவர் மட்டுமுள்ள ஜனங்கள் அனைவரும் நானா திசைகளிலும் இருந்து வந்து லோத்தின் வீட்டை சூழ்ந்து கொள்கிறார்கள். கிழக்கு தேசத்து பட்டணங்களில் ஒவ்வொரு இனத்தாரும் வசிப்பதற்கு தனித்தனியான வீதிகள் இருக்கும். அவர்கள் ஜாதிகள் அடிப்படையிலோ அல்லது தொழில் அடிப்படையிலோ பிரிந்து ஜீவிப்பார்கள். நான்கு திசைகள் என்பது நான்கு குடியிருப்பு பகுதிகள் என்று பொருள்படும். சோதோமின் பட்டணத்து மனுஷர் லோத்தை கூப்பிட்டு, இந்த ராத்திரி உன்னிடத்தில் வந்த மனுஷர் எங்கே? நாங்கள் அவர்களை அறியும்படிக்கு அவர்களை எங்களிடத்தில் வெளியே கொண்டு வா என்று சொல்லுகிறார்கள். பரிசுத்த வேதாகமத்தில் ஆண் புணர்ச்சி தடை பண்ணப்பட்டிருக்கிறது. தன்னுடைய வீட்டை சூழ்ந்து கொண்ட மனுஷருக்கு லோத்து மென்மையான பிரதியுத்தரம் சொல்லுகிறார். தன் வீட்டில் வந்து விருந்தினராக தங்கியிருக்கிற இரண்டு புருஷருக்காகவும்
லோத்து பரிந்து பேசுகிறார். ஆனால் லோத்தின் வீட்டை சூழ்ந்து கொண்ட சோதோம் பட்டணத்து மனிதராகிய வாலிபர் முதல் கிழவர் மட்டுமுள்ள ஜனங்கள் எல்லோரும் ஆண் புணர்ச்சிக்காரராயும் துன்மார்க்கராயும் துணிகரமாய் பாவம் செய்ய ஆர்வமுள்ளவர்களாயும் இருக்கிறார்கள். சோதோம் பட்டணத்து மனுஷர் லோத்தின் வீட்டை சூழ்ந்து கொண்ட போது லோத்து வாசலுக்கு வெளியே வந்து தனக்கு பின்னாலே கதவை பூட்டி அவர்களிடத்தில் போய் பேசுகிறார். லோத்து சோதோம் பட்டணத்து மனுஷரை நோக்கி, சகோதரரே, இந்த அக்கிரமம் செய்ய வேண்டாம். இதோ மனுஷரை அறியாத இரண்டு குமாரத்திகள் எனக்கு உண்டு. அவர்களை உங்களிடத்திற்கு வெளியே கொண்டு வருகிறேன். அவர்களுக்கு உங்கள் இஷ்டப்படி செய்யுங்கள். இந்த புருஷர் என் கூரையின் நிழலிலே வந்தபடியால் இவர்களுக்கு மாத்திரம் ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று சொல்லுகிறார். சோதோம் பட்டணத்து மனுஷரின் காம வெறியை தணிப்பதற்கு லோத்து அவர்களோடு பேசி பார்க்கிறார். சமாதான வார்த்தைகளை சொல்லி பார்க்கிறார். ஆனால் அவர்கள் எல்லோரும் ஆண் புணர்ச்சிக்காரராய் இருக்கிறார்கள். லோத்தின் வீட்டில் வந்திருக்கிற இரண்டு மனுஷரையும் அறியும்படிக்கு அவர்களை தங்களிடத்தில் கொண்டு வர வேண்டும் என்று சோதோம் பட்டணத்து மனுஷர் பிடிவாதமாக சொல்லுகிறார்கள். சோதோம் பட்டணத்து மனுஷரை அமைதிப்படுத்துவதற்காக லோத்து ஒரு பாவமான யோசனையையும் சொல்லுகிறார். மனுஷரை அறியாத இரண்டு குமாரத்திகள் லோத்துக்கு இருக்கிறார்கள். லோத்து அவர்கள் இருவரையும் சோதோம் பட்டணத்து மனுஷரிடம் ஒப்புக் கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறார். லோத்து இவ்வாறு பேசுவதே மிகப்பெரிய பாவம். ஆனாலும் தன்னுடைய கூரையின் நிழலில் வந்த இரண்டு புருஷருக்கும் ஒரு தீங்கும் நேரிடக்கூடாது என்று லோத்து விரும்புகிறார். விருந்தினரை பாதுகாக்க வேண்டியது விருந்து உபசரிப்பவர்களுடைய கடமை. ஆனால் லோத்து இவ்வாறு கூறுவது சோதோம் ஜனத்தார் செய்யும் பாவத்தை விட பெரிய பாவமாகும். சோதோம் பட்டணத்து மனுஷர் லோத்தின் வீட்டில் விருந்தினராக தங்கியிருக்கிற இரண்டு மனுஷருக்கு தீங்கு செய்ய கூடியிருக்கிறார்கள். அவர்கள் தன்னுடைய விருந்தினருக்கு தீங்கு செய்வதை விட தன்னுடைய இரண்டு குமாரத்திகளுக்கும் தீங்கு செய்யட்டும் என்று லோத்து நினைக்கிறார். சோதோம் பட்டணத்து மனுஷர் செய்யப்போகிற இரண்டு தீங்குகளில் அவர்கள் தன்னுடைய குமாரத்திகளுக்கு செய்யப்போகிற தீங்கு லோத்துக்கு சிறிய தீங்காக தெரிகிறது. லோத்து தீங்கை சிறிய தீங்கு பெரிய தீங்கு என்று வேறு பிரித்தாலும் பாவத்தை சிறிய பாவம் பெரிய பாவம் என்று வேறு பிரிக்க முடியாது. பாவம் பாவமாகவே இருக்கும். பாவத்தின் சம்பளம் மரணம். மரணத்திலே பெரிய மரணம் சிறிய மரணம் என்று வித்தியாசம் இல்லை. லோத்து தன்னுடைய வீட்டில் தங்கியிருக்கிற இரண்டு புருஷருக்கும் தீங்கு வரக்கூடாது என்று நினைத்து தன்னுடைய குமாரத்திகளுக்கு தீங்கு வர அவர்களை ஒப்புக் கொடுக்கிறார். நன்மை வரும் என்று நினைத்து நாம் பாவம் செய்யக்கூடாது. லோத்து தன்னுடைய இரண்டு குமாரத்திகளையும் சோதோம் பட்டணத்து மனுஷரிடத்தில் ஒப்புக் கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறார். ஆனால் அந்த மனுஷரோ லோத்தின் ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளவில்லை. சோதோம் பட்டணத்து மனுஷர் லோத்தை பார்த்து, அப்பாலே போ, பரதேசியாய் வந்த இவனா நியாயம் பேசுகிறது? இப்பொழுது அவர்களுக்கு செய்வதை பார்க்கிலும் உனக்கு அதிக பொல்லாப்பு செய்வோம் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் லோத்தை மிகவும் நெருக்கி கதவை உடைக்க கிட்டுகிறார்கள். இரண்டு தூதர்களை வெளியே அனுப்பாவிட்டால் அவர்கள் லோத்திடம் ஆண் புணர்ச்சியில் ஈடுபடுவதாக எச்சரிக்கிறார்கள். சோதோம் பட்டணத்து மனுஷர் திரளான எண்ணிக்கையில் லோத்தின் வீட்டை சூழ்ந்து கொள்கிறார்கள். லோத்தோ தனி மனிதராக தன்னுடைய வீட்டின் கதவை பூட்டி அவர்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் அவர்கள் லோத்தின் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க மறுக்கிறார்கள். லோத்தால் தனக்கு முன்னால் நிற்கிற திரளான துன்மார்க்கருக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கவும் முடியவில்லை. லோத்து தன் வீட்டில் தங்கி இருக்கிற தேவ தூதருக்காக சோதோம் பட்டணத்து மனுஷரிடம் பரிந்து பேசுகிறார். ஆனாலும் லோத்தால் அந்த இரண்டு புருஷரையும் சோதோமின் மனுஷருடைய கைகளுக்கு தப்புவிக்க முடியவில்லை. லோத்தால் தன்னை கூட அவருடைய கைகளுக்கு தப்புவிக்க முடியவில்லை. அவர்கள் லோத்தை மிகவும் நெருக்குகிறார்கள். அவருடைய வீட்டின் கதவை உடைக்க கிட்டி நெருங்கி வருகிறார்கள். இப்போது லோத்துக்கு தெய்வீக உதவி தேவைப்படுகிறது. லோத்தின் வீட்டிற்குள்ளே இருக்கிற தேவ தூதர்கள் இருவரும் வீட்டிற்கு வெளியே நடைபெறுகிற சம்பவங்களை கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பேசுகிற துன்மார்க்கமான வார்த்தைகளையெல்லாம் தூதர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது லோத்தின் வீட்டிற்குள்ளே இருக்கிற அந்த புருஷர்கள் தங்கள் கைகளை வெளியே நீட்டி லோத்தை தங்கள் அண்டைக்கு
வீட்டிற்குள் இழுத்துக்கொண்டு கதவை பூட்டுகிறார்கள். தூதர்கள் ஆவியாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆவிக்குரிய சரீரம் உண்டு. ஆகையினால் அவர்கள் தங்கள் கைகளை வெளியே நீட்டி லோத்தை வீட்டிற்குள் இழுத்துக் கொள்கிறார்கள். தேவனும் ஆவியாக இருக்கிறார். அவருக்கும் ஆவிக்குரிய சரீரம் உண்டு. தேவ தூதர்கள் இருவரும் தெருவாசலில் இருந்த சிறியோரும் பெரியோருமாகிய மனிதருக்கு குருட்டாட்டம் பிடிக்க பண்ணுகிறார்கள். அப்பொழுது அவர்கள் வாசலை தேடி தேடி அழுத்து போகிறார்கள். தன்னுடைய வீட்டிலே தேவ தூதருக்கு விருந்து பண்ணுகிறார். அவர்கள் தங்குவதற்கு இடம் கொடுக்கிறார். இப்போது லோத்து ஆபத்தில் இருக்கிறார். லோத்தின் வீட்டில் தங்கியிருக்கிற தேவ தூதர்கள் இரண்டு பேரும் லோத்தை சோதோம் பட்டணத்து மனுஷருடைய கைகளுக்கு தப்புவிக்கிறார்கள். அவர்கள் லோத்தை வீட்டிற்குள்ளே இழுத்து கதவை பூட்டி விடுகிறார்கள். லோத்து இப்போது தன்னுடைய வீட்டிற்கு உள்ளே இருக்கிறார். அவருடைய வீட்டின் கதவு தேவ தூதரால் பூட்டப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பு லோத்து தன்னுடைய வீட்டில் இருக்கிற விருந்தினரை உள்ளே வைத்து தன்னுடைய வீட்டின் கதவை பூட்டி வெளியே போனார். ஆனால் லோத்தால் தன்னையோ தன்னுடைய வீட்டில் உள்ளவர்களையோ பாதுகாக்க முடியவில்லை. இப்போது தேவ தூதர்கள் லோத்துடைய வீட்டின் கதவை பூட்டுகிறார்கள். அவருடைய வீட்டிற்கு உள்ளே வெளியே கூட்டமாய் நிற்கிற சோதோம் பட்டணத்து மனுஷர் யாரும் பிரவேசிக்க முடியவில்லை. கர்த்தர் தம்முடைய பரிசுத்தவான்களை மரணத்தினால் பாதுகாக்கிறார். பரிசுத்தவான்கள் இந்த உலகத்தில் வேதனைகளையும் பாடுகளையும் உபத்திரவங்களையும் அனுபவிக்கும் போது கர்த்தர் தம்முடைய தெய்வீக கரத்தை நீட்டி தம்முடைய பரிசுத்தவான்களை மரணத்திற்குள்ளாக அழைத்து வந்து மரண வாசலின் கதவை பூட்டி விடுகிறார். பரிசுத்தவான்கள் மரித்த பின்பு அவர்களை எந்த சத்துருவாலும் சரீர பிரகாரமாக துன்பப்படுத்தவோ உபத்திரவப்படுத்தவோ முடியாது. கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் மரித்த பின்பு தீங்குகளுக்கு விலகி பாதுகாப்பா இருப்பார்கள். லோத்தின் வீட்டை சூழ்ந்து கொண்டு வெளியே நிற்கிற சோதோம் பட்டணத்து மனுஷர் எல்லோரும் ஆண் புணர்ச்சிக்காரராய் இருக்கிறார்கள். அவர்களில் வாலிபர்களும் இருக்கிறார்கள், கிழவர்களும் இருக்கிறார்கள். அவர்களுடைய காம விகார பாவத்திற்காக கர்த்தருடைய தூதர்கள் அவர்களை தண்டிக்கிறார்கள். அவர்களுக்கு குருட்டாட்டம் பிடிக்க பண்ணுகிறார்கள். அப்போது தெருவாசலில் இருக்கிற சிறியோரும் பெரியோருமாகிய மனுஷருக்கு குருட்டாட்டம் பிடிக்கிறது. அவர்களால் லோத்துடைய வீட்டின் வாசலை தேடி கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர்கள் அதை தேடி தேடி அழுத்து போகிறார்கள். சோதோம் பட்டணத்து மனுஷருக்கு குருட்டாட்டம் பிடித்தாலும் அவர்கள் பாவம் செய்வதை நிறுத்தவில்லை. லோத்துடைய வீட்டின் கதவை தேடி கண்டுபிடித்து அதை உடைத்து போட்டு அவருடைய வீட்டிற்குள்ளே பிரவேசித்து அவருடைய வீட்டில் தங்கி இருக்கிற இரண்டு புருஷரையும் அறிய வேண்டும் என்று பாவ வைராக்கியத்தோடு இருக்கிறார்கள். சோதோம் பட்டணத்து மனுஷர் அழுத்து போகும் வரையிலும் லோத்துடைய வீட்டின் வாசலை தேடுகிறார்கள். அவர்களுடைய கண்களுக்கு குருட்டாட்டம் பிடித்திருந்தாலும் அவர்கள் தேடுவதை விட்டுவிடவில்லை. சோதோம் பட்டணத்து மனுஷர் துணிகரமாய் பாவம் செய்கிறார்கள். இக்காலத்திலும் பாவிகளில் அநேகர் துணிகரமாய் பாவம் செய்து தங்கள் பாவத்திற்கு மனந்திரும்ப மறுக்கிறார்கள். இவர்கள் மீது எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு வந்தாலும் இவர்கள் தங்கள் பாவங்களை விட்டு விலகி வர மாட்டார்கள். இவர்கள் தொடர்ந்து துணிகரமாய் பாவம் செய்து கொண்டே இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் தண்டனையும் அனுபவிப்பார்கள், பாவமும் செய்வார்கள். தாங்கள் அலுத்து போகும் மட்டும் பாவம் செய்வார்கள். சோதோம் மனுஷருடைய சரீரப்பிரகாரமான கண்களில் மாத்திரமே குருட்டாட்டம் பிடித்திருக்கிறது. ஆனால் அவர்களுடைய சிந்தையிலோ குருட்டாட்டம் பிடிக்கவில்லை. அவர்கள் காமவிகார வெறியோடு இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களுடைய சரீரங்களை தண்டிப்பது போல சிந்தையையும் தண்டித்தால் அவர்கள் தங்களுடைய தப்பிதங்களை உணர்வார்கள். எகிப்து தேசத்தின் மந்திரவாதிகள் கர்த்தருடைய வல்லமையான கிரியைகளை பார்த்து இது தேவனுடைய விரல் என்று சொன்னார்கள். கர்த்தருடைய வல்லமைக்கு முன்பாக தங்களை தாழ்த்தினார்கள். பாவிகளும் கர்த்தருடைய வல்லமையை உணரும் போது அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக தங்களை தாழ்த்தி கர்த்தரை உயர்த்துவார்கள்.